வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் டு மை சேனல் மெஜஸ்டிக் மெக்கானிக் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹைட்ராலிக் சர்க்யூட் அப்ளிகேஷன் இன் ஷேப்பர் மிஷின் நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கலாம் ஷேப்பர் மிஷின் ஒர்க் ஷாப்பில் பார்த்துருக்கலாம் ஷேப்பர் மிஷின் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸாக ஒரு ஒர்க் பீஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அது எப்படி ஃபிளாட் சர்ஃபேஸை ப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹைட்ராலிக் சர்க்கியூட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குங்கிறத மொதல் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ரிசர்வாயர் செகண்ட் ஒன்னிஸ் ஸ்ட்ரைனர் தேர்ட் ஒன்னிஸ் பம்ப் ஃபோர்த் ஒன்னிஸ் ப்ரெஷர் ரிலீஃப் வால் ஃபிஃப்த் ஒன்னிஸ் ஃபோர் பை த்ரீ டேரக்ஷன் கண்ட்ரோல் வால் லாஸ்ட் ஒன்னிஸ் டபுள் ஆக்டிங் சிலிண்டர் வித் ரேம் அண்ட் டூல் அட்டாச்மெண்ட் நெக்ஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரிசர்வ் வயரில் என்ன இருக்கும் ஹைட்ராலிக் ஃப்ளூயிட் ஸ்டோர் ஆகிருக்கும் அந்த ஹைட்ராலிக் ஃப்ளூடை நம்ம டேரெக்ஷன் கண்ட்ரோல் வாலுக்கு கொண்டு போகணும் அதில் ஏதாவது டஸ்ட்டு பாடிகள் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைனர் என்ன பண்ணும் அதை டஸ்ட்டு பாட்டிகளை ரிமூவ் பண்ணிடும் பம்ப் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரிசவாயில் உள்ள ஹைட்ராலிஃபிளியோட டைரக்ஷன் கண்ட்ரோல் வாலுக்கு கொண்டு போகிறதுக்கு பம்ப் யூஸ் பண்ணுறோம் ப்ரெஷர் ரிலீஃப் ஆகு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சிசத்தில் ஒரு குறி குறிப்பிட்ட அளவு ப்ரெஷர் தான் இருக்கணும் அதை தாண்டி ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அந்த சிசத்தில் யூஸ் பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸ் வால்வ்ஸ் சிலிண்டர்ஸ் இது எல்லாமே வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தடுக்கக்காண்டி ப்ரெஷரை ரிலீஃப் பண்ணி எக்ஸாக உள்ள ப்ரெஷரை ரிலீஃப் பண்ணி அனுப்பணும் அதுக்கு தான் ப்ரெஷர் ரிலீஃப் வால் யூஸ் பண்ணுறாங்க டேரெக்ஷன் என்ன வால் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஒரு டபுள் ஆக்டிங் சிலிண்டரோ ஒரு சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டரையோ ஃபார்வர்ட் ரிவர்ஸ் இந்த ரெண்டு டைரக்ஷன்லேயும் ஆப்ரேட் பண்ண வைக்கணும் ஃபார்வர்டில் ஆப்ரேட் பண்ண வைக்கணும்னா எந்த போர்ட் வழியாக ஃப்ளூட் போகணும் ரிவர்ஸில் ஆப்ரேட் பண்ண வைக்கிறதுக்கு எந்த போர்ட் வழியாக ஃப்ளூட் போகணுங்கிறத டிசைட் பண்ணுறது டேரக்ஷன் கொண்டால் வால் தான் அதில் நிறைய வால்வ் இருக்குது த்ரீ பை டூ ஃபோர் பை ஃபோர் பை டூ ஃபோர் பை த்ரீ ஃபைவ் பை டூ இந்த மாதிரி நிறைய வால்ஸ் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறது ஃபோர் பை த்ரீ டைரெக்ஷன் கண்ட்ரோல் வால் நெக்ஸ்ட் இருக்கிறது என்னென்னா டபுள் ஆக்டிங் சிலிண்டர் பொதுவாகவே ரெண்டு வகையான சிலிண்டர்ஸ் வந்து நம்ம ஹைட்ரலிக்ஸத்தில் மேஜராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒன்று சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர் இன்னொன்று டபுள் ஆக்டிங் சிலிண்டர் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது டபுள் ஆக்டிங் சிலிண்டர் இதில் ரெண்டு போட்டிருக்கு ஏ அண்ட் பி பி போட்டு வழியாக ஃப்ளூட் போனிச்சுனா பிஸ்டன் ஃபார்வேர்டில் மூவ் ஆகும் ஏ போர்ட் வழியாக ஃப்ளூயிட் போயிடுச்சுன்னா ரிவர்ஸில் மூவ் ஆகும் சரி இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ரிசர்வ் ஆயிலிருந்து பம்ப் மூலமாக ஆயில் வழி ஸ்டெயினர் வழியாக ஆயில் பம்ப் ஆகி ஃபோர் பை த்ரீ டேரெக்ஷன் வாழ்க்கைக்கு போகுது டேரக்ஷன் பண்ணுற வளில் ஃபார்வேர்ட் டைரக்ஷனில் போதுக்காண்டி பி போர்ட் வழியாக ஃப்ளூயிடை பாஸ் பண்ணுறாங்க அந்த டைமில் பிஸ்டன் ராடு ஃபார்வர்டில் மூவ் ஆகுது அப்போ பிஸ்டன் ஃபார்வ்டில் மூவ் ஆகும்போது ரேம் ஃபார்வர்ட் டேரக்ஷனில் மூவ் ஆகும் அப்போ ஆகும் டூல் வந்து ஜாப்பில் கட் எடுக்க ஆரம்பிச்சிரும் அப்போ ஃப்ளாட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிரும் இது இது ரிவர்ஸ் டேரெக்ஷனில் வரும்போது ஏ வழியாக ஃப்ளூட் வந்து பாஸ் பண்ணுவாங்க அப்போது பிஸ்டன் ரிவர்ஸ் டேரெக்ஷனில் மூவ் ஆகும் அப்போ ரேம் ரிவர்ஸ் டேரெக்ஷனில் மூவ் ஆகும் அப்போ என்ன ஆகும் தெர் இஸ் நோ மிஷினிங் இன் ரிட்டன் ஸ்டோக் தெரிஞ்சுக்கிட்டிங்களா சேப்பர் மிஷின் எப்படி இருக்காதுன்னு சிம்பிளாஸ்லாம் அப்படின்னா பி போர்ட் வழியாக ஃப்ளூவிட் பாஸ் ஆகும்போது பிஸ்டன் ஃபார்வேர்டில் மூவ் ஆகும் ரேம் ஃபார்வேர்டில் மூவ் ஆகும் மிஷினிங் ஸ்டார்ட் ஆகும் சிம்பிளாஸ் வேணுன்னா ஏ போர்ட் வழியாக ஃப்ளூவிட் போகும்போது பிஸ்டன் ரிவர்ஸில் மூவ் ஆகும் ரேம் ரிவர்ஸில் மூவ் ஆகும் மிஷினிங் எதுவும் நடக்காது தேங்க்யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்